தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோ கீழே பெல்லைக்கான் சிம்பிள் ஒன்று இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸு கூத்தும் கொடும்பும் அக்கப்பொருள் எல்லாமே உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து சேரும் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கலக்கின வில்லன் நடிகர் தான் பொன்னம்பலம் தன்னுடைய சொந்த உழைப்பால் அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து கிடச்சதில் படித்து அதுக்கப்புறமும் சினிமா துறையில் வந்து வில்லனா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஸ்டண்ட்டு பயிற்சியெல்லாம் வந்து எடுத்து உள்ளுக்குள்ளே போய் பல கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு பொன்னம்பலம் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒரு காலகட்டத்தில் டாப் வில்லனாக தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர் முன்னணி நடிகர்கள் அனைவருக்குமே வில்லனா நடிச்சு பெயர் பெற்றவர் வந்து சொல்லலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சென்னையில் ஆனால் இவர் எப்படி சினிமாவுக்குள் கேட்டாலே ரத்த கண்ணீர் வரையும் பொன்னம்பலத்திற்கு மொத்தம் ஆறு அக்கா தங்கச்சி இவர்கள் தான் பொன்னம்பலத்தை சினிமாவில் நடிக்க உதவுனாங்க இவர் ஆரம்ப காலகட்டத்துல இவருக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது இந்த அக்கா தங்கைகள் தான் அவர்களது தூண்டுதல் காரணமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கலியுகம் அப்படிங்கிற படத்துல அறிமுகமானார் அதுக்கப்புறமா பல படங்கள் இப்போ வரைக்கும் அவர் வந்து நடிச்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு பிரபல நடிகர் பொன்னம்பலத்தோட தந்தைக்கு மொத்தம் நான்கு மனைவிகள் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய பாஸ் நிகழ்ச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அதில் பொன்னம்பலமும் வந்து கலந்துக்கிட்டார் ஆனால் சிறிது நாட்கள்லேயே அவர் எலிமினேஷனில் போட்டியாளர்களில் ஒருவரான் நடிகர் பொன்னம்பலம் வெளியேற்றப்பட்டார் சீசன் டூவில் அந்த மனுஷன் பாஸ் பிக்பாஸ் இருந்து வெளியேறினதும் பொன்னம்பலம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கமலஹாசனிடம் தனது குடும்பம் குறித்து ரொம்ப ஓப்பனாக பேசினாப்ல அப்போ தான் அவர் வந்து சொல்கிறப்ப என் அப்பாவுக்கு மொத்தம் நான்கு மனைவிகள் அதில் நாலாவது மனைவிக்கு பிறந்த ஏழாவது மகன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னார் அப்போ அந்த காலகட்டத்தில் யோசித்து பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வந்து ஃபுல் டைமாக இதே வேலையாக வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு நான்காவது மனைவிக்கு பிறந்த ஏழாவது மகன் நான் எனக்கு பிறகு பிறந்த நான்கு பேர் உள்ளனர் அதுக்கப்புறமா வந்து ஒரு நான்கு பேர் இருக்காங்களாம் மொத்த கிராமமும் எங்கள் உறவினர்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எங்களோட குடும்பம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதாவது பொன்னாம் பொன்னம்புலமே வந்து ஏழாவது அதுக்கப்புறம் ஒரு நாள்னா மொத்தம் பதினோரு பிள்ளைங்க நாலாவது ஒய்ஃபுக்கு மட்டும் அப்போ முதல் மனைவி ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவியெல்லாம் வந்து கணக்கு பார்த்தா அந்த ஊரில் வந்து ஏதாச்சும் வந்து எலக்ஷனுக்கு இந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கெல்லாம் அவங்க அப்பா என்னாருன்னா இந்த குடும்ப ஓட்டு போட்டே வந்து ஜெயிச்சிடலாம் போல அந்த அளவுக்கு ஃபேமிலி வந்து பெருசு இந்த நிலையில் கடந்த வாரத்தில் ஒரு சில வாரங்களுக்கு வந்து முன்னாடி சிறுநீரக கோளாறு காரணமா இவர் அடையாரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வரக்கூடிய நடிகர் பொன்னம்பல குடும்ப புகைப்படம் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்து வருது அவரின் குடும்பத்தை பெரிதாக யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அவரோட மனைவி யார் பிள்ளைகள் யார் என்பது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கிறோம் நீங்க பொன்னம்பலத்தோட பிள்ளையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் பொன்னம்பலம் எப்படி இருந்திருப்பாரோ அச்சு அசல் டிட்டோ அப்படியே வந்து முச்சு வச்ச மாதிரி வந்திருக்காரு இருந்தாலும் பொன்னம்பலத்தோட பிள்ளைகள்லாம் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் விளையாட்டில் ரொம்ப சுட்டியாகவும் வந்திருப்பாங்கன்னு அந்த மனுஷனை நெகிழ்ந்து வந்து பேசியிருக்காருங்க இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து தெரியும் இந்த குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் அந்த உழைப்புனால் வந்து கிடைச்சக்கூடிய அந்த யதார்த்தமும் அதோடு மட்டும் வந்து இல்லாமல் வெளியில் வந்து வில்லனாக தெரியக்கூடிய நிறைய நடிகர்கள் நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக தான் வந்து இருப்பாங்க அந்த விதத்தில் பொன்னம்பலமும் ஒரு நல்ல மனுஷன்தான் அப்படின்னு அவரோட பழைய சினிமா வட்டாரங்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்